திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 12 ஆண்களை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட கல்யாணராணி சத்யாவை காவல்துறையினர் புதுச்சேரியில் கைது செய்தனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருமணமாகாத ஆண்களை குறிவைத்து சத்யா என்ற பெண்மணி மோசடியில் ஈடுபட்டு வந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் தாராபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் சத்யாவின் செல்போன் சிக்னலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை 12 பேரை ஏமாற்றி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவில் குடமுழுக்கின் போது இருதரப்பினிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அம்பேத்கர் நகரில் அமைந்திருக்கூடிய மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளது. இதையொட்டி அந்த போது இளைஞர்கள் வைத்த பதாகைகளை அங்கு வசிக்கக்கூடிய மற்றொரு தரப்பினர் கிழித்ததாகவும் தெரிகிறது. இதனால் இருதரப்பினரிடையே கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இதில் மாற்று சமூகத்தினர் 50-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்டைகளுடன் தாக்கக்கூடிய காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூரில் மின்கம்பத்தை தொட்ட சிறுவன் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அனுப்பற்பாளையம் ஜீவா வீதியை சேர்ந்தவர் மணிகண்டன் நிஷாந்தி தம்பதியின் மகன் சுதேஷ். இவர் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல் அவருடைய வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு செல்லக்கூடிய மின்வயர்கள் தாழ்ந்து விடாமல் இருக்க அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பியை சதீஷ் தொட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்ததை அறியாத சுதீஷ் அதை தொட்டதால் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலைகளில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். HBF பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதான சாலையில் பகல் நேரத்தில் உலாவிய சிறுத்தை அங்குள்ள தடுப்புச் சுவர் மீது அமர்ந்தது. பின்னர் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த சிறுத்தை சில நிமிடங்களில் புதருக்குள் சென்று மறைந்தது. இதன் வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோவை வடவள்ளி அருகே வீடுகளுக்கு சுயஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். லிங்கனூர் சித்தி விநாயகர் காலனியில் உள்ள வீடுகளுக்கு சுயஸ் நிறுவனத்தால் சோதனை முறையில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. 4 நாட்களுக்கு ஒருமுறை 5 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் போடப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் இருந்து பல மணி நேரம் தண்ணீர் வருவதால் அவை வீணாக வெளியே செல்கிறது. இதுகுறித்து தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் காஸ்வுட் பகுதியில் ராட்சத மரம் ஒன்று சாலையில் சரிந்து விழுந்தது. இதனால் அங்கு போக்குவரத்து தடைபட்டு அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மரத்தை அப்புறப்படுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அதிகரித்த நிலையில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய நிலை காணப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வந்திருந்தனர். பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டண தரிசன வழியில் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். மேலும் பலரும் மொட்டையடித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. பேருந்து நிலையம், ஊத்துக்கோட்டை மேம்பாலம் மற்றும் பிரதான சாலைகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செம்பனூரில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 66 ஜோடி காளைகள் பங்கேற்றன. பெரிய மாடுகளுக்கு 8 மைல், சின்ன மாடுகளுக்கு 6 மைல் தூரம் பந்தய எல்கையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது.
இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது.